அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அக்ஷய் குமார், எமி ஜாக்சன் ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் 2.0. இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இன்றைக்கி வெளியாயிருக்கு. இந்தியாவில் முதல் காட்சி மட்டும் தற்போது பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. இந்த படத்தை பார்த்த நிறைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் தெரிவிச்சுட்டு வராங்க. அதே போல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லையும் ப்ரீமியர் காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைவடைஞ்சிடுச்சு. படத்தை பார்த்த ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வராங்க. இதில் பல ரசிகர்கள் சொல்லும் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ரொம்ப எமோஷ்னலான காட்சிகள் இருக்குது. அதாவது நிறைய பேர் நம்ம இந்த படத்தை என்ன எதிர்பார்த்துட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேண்டசி படம், ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 3D வேறு அப்படிங்கிற மாதிரி நிறைய மாதிரி வேறு மாதிரி எடுத்து எதிர்பார்த்துட்டு போவோம். ஆனால் இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வரும் ஒவ்வொரு காட்சியும் கண்டிப்பாக உணர்வு பூர்வமாக அழகாக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான படம் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர், எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் கிடைச்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் ப்ளோவிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதே போல் VFX ஒவ்வொன்றும் தமிழில் வந்து இவ்வளோ ரேஞ்சு கொண்டு வர முடியுமா, அதையும் வந்து அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே போல் ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு காட்சியிலேருந்து இன்னொரு காட்சிக்கு போகும்போது ஒரு ஒவ்வொரு கூஸ் பம்ப் சீன்ஸாக தான் இருக்குது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் தேவையில்லாத சீன்ஸ்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தான் பார்க்குறாங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே போயிடுறாங்க. கதைக்குள்ளே போனவனே அவ்வளோதான், நமக்கு வந்து ஒரு அற்புதமாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சங்கர் சார் சொல்லியிருப்பார், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் தான் செகண்ட் ஹாஃப் தொடங்கினவுடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளைமேக்ஸ் மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக நம்மளை வந்து உள்ளே கொண்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் ஒரு சில தமிழ் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போயிட்டாங்க படத்தை. அது வந்து படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது படத்தில் நிறைய பேர் வந்து குறை சொல்கிறதுக்குனே இருப்பாங்க. அதாவது VFX சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் VFX-லயே வந்து அவங்க பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு 3D FX காட்சிகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சங்கர் சாரோட ஹியூமர் பார்த்தீங்கன்னா இதில் நிறையவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ராஜாளி சாங்கில் VFX-ல பிச்சிட்டாங்கனே சொல்லலாம். மேலும் படம் எப்படி இருக்குது, படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா, படத்தை பார்க்குறதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் திரைப்பிரபலங்களே இந்த படத்துக்காக ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. மேலே நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்களா, படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.